ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கன்னியாகுமரி ஸ்பெஷல். நம்ம இன்றைக்கி ஒரு ப்ளாக் தான் பார்க்க போகிறோம். குட் மார்னிங். இப்போ காலையில் 4:30 அந்த டைம் இருக்கும். முகம்லாம் கொஞ்சம் வீங்கி போய் தான் இருக்கும், கண்டுக்காதீங்க. தூங்கிட்டு இருந்தேன், 4:00 எழும்பியாச்சு. பள்ளி தைக்கலையா? தேய்ச்சிட்டு ஒரு கிளம்பு. இப்போ கிளம்பியாச்சு. காலையில் கிளைமேட் பாருங்க, அவ்வளோ சில்லுன்னு இருக்கு. இன்னைக்கு வந்து அழுக்காலுக்கு தான் மீன் எடுக்க வந்திருக்கோம். இப்போ 6:00 ஆச்சு, மீன்லாம் கொஞ்சம் கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ரேட்டு சீப்பாக தான் இருந்துச்சு, ஆனால் என்னால் அப்டேட் பண்ண முடியலை. ப்ளாக் வந்து மறுநாள் போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். எடிட் பண்ண இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, 1 ஆயிடுச்சு கரெக்டாக. இப்போது மீனெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க, இன்னும் ஏழாம் ஸ்டார்ட் பண்ணலை. கரெக்டாக ஒரு 6:15 அந்த மாதிரியெல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. இதில் வந்து பாறை மீன், வெள மீன், இது வந்து ஃபுல்லாக பாறை. அதுக்கப்புறம் இந்த மீனோட நேமே தெரியாது எனக்கு. இது வந்து பாறை அவங்க கொண்டு வைக்கிறது. இது வந்து வெள மீன், ரொம்ப பெரிய வெள மீன் பாருங்கள். அதுக்கப்புறம் அது வந்து மாவெள மீனுன்னு சொல்லுவாங்க. இதுவுமே வெள மீனில் இன்னொரு டைப்பு. கரெக்டாக எனக்கு எல்லா மீனோட நேம் எல்லாம் தெரியாது, பெரிய பெரிய மீன் அதெல்லாம் பார்த்தது கூட இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்து முடிச்சிட்டு கொஞ்சம் மீன் எடுத்தாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் முட்டத்துக்கு போனோம். இது வந்து முட்டம். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நான் லைவ் எல்லாம் போட்டிருந்தேன், பார்க்காதவங்க லைவை வந்து செக் பண்ணி பாருங்கள். லைவாக அப்டேட் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்ன டைமில் வந்து வந்தால் வாங்க முடியும் அப்படின்ட்டு ஹோல்சேலாக எடுக்கிறதுக்கு கேட்டிருந்தீங்க. முட்டத்தில் வந்து 6:00 இருந்து 9:30 வரைக்கும் மீன் வர்றதை பொறுத்து அது வரைக்கும் ஏலம் நடந்துகிட்டே இருக்கும். லைவ் வந்து மிஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வ்ளாகு பார்க்குறவங்களுக்கு. அதனால தான் சொல்கிறேன். இங்கே சரௌண்டிங்கில் ஃபிஷ் எல்லாம் வந்து வீட்டுக்கு தேவைப்பட்டாலும் போய் வாங்கிக்கலாம், நல்லா சீப்பாக வாங்கலாம். அதே மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக எல்லாம் நிறைய பேருக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னு தெரியாமல் இருக்கும், தூரம் உள்ளவங்களுக்கெல்லாம். அதுக்காக தான் கூடுதலாகவும் அப்டேட் கொடுக்குறேன். இது வந்து கனவா, வரி கனவா பாருங்கள், இவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த ஒரு கனவா மட்டும் 4 கிலோ 5 கிலோ இருக்கும். அம்மா வந்து சூரை மீன் எடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நே ரேட் ஓகே தான். இப்போது வீட்டுக்கு வந்தாச்சு, ரொம்ப போட்டு அதே பேசிகிட்டு இருந்தால் போர் அடிக்கும் உங்களுக்கு, அதனால தான். இது வந்து வாஷிங் ஜெல்லும் பவுட்ரும். இது வந்து ஷாப்பில் இருந்து வாங்கலை, நம்ம கூடையிலலாம் வச்சு வீட்டு பக்கத்துலலாம் கொண்டு வருவாங்கள்ல, அவங்ககிட்ட வாங்கினது. அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக. இனி வந்து சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். டைம் வந்து 11:00 ஆயிடுச்சு. இப்போ வந்து சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சுட்டேன். தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு, அரிசி வந்து ஊற வச்சுருந்தேன், அதை க்ளீன் பண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும். இன்றைக்கி குழம்புக்கு வந்து நெத்தலி கருவாடு குழம்பும், நெத்தலி கருவாடில் வந்து ரோஸ்ட் மாதிரியும் பண்ண போகிறேன். கருவாடு வாங்கி ஆல்ரெடி க்ளீன் பண்ணி முள்ளெல்லாம் நீட்டாக எடுத்துட்டு அதை சைடில் வச்சுருக்கேன். இப்போது குழம்புக்கு தேவையான வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பஜ்ஜி மாவு மீதி இருந்துச்சு, அதான் அந்த பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இப்போ அதுலேயும் 2 வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு பஜ்ஜி மாதிரி போட்டு எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் மாவு மீதி இருந்துச்சு நேற்றுக்கு நைட்டு, நைட்டில் ஒரு 7:00 இருக்கும் அந்த மாதிரி பஜ்ஜி பண்ணோம். அப்போ அதில் கொஞ்சம் மீதி இருந்துச்சு மாவு, அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இப்போ அதுக்கு தான் 2 வெங்காயம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ ஒரு வெங்காயம் வந்து ரோஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து குழம்புக்கு ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை எல்லாமே க்ளீன் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி. இப்போ பஜ்ஜிக்கானது அதில் சேர்த்தாச்சு. பச்சை மிளகாயும் இந்த மாதிரி கீறி வச்சுக்கலாம். பச்சை மிளகாய் வந்து குழம்புக்கும், அதுக்கப்புறம் வந்து ரோஸ்ட்டுக்கும், அப்புறம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். நீ தக்காளியை வந்து கட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட்டுக்கு வந்து கொஞ்சம் தக்காளி எக்ஸ்ட்ரா இருக்கணும். அதே மாதிரி நல்ல பழுத்த தக்காளியாக இருந்தால் இன்னும் சூப்பராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம கருவாடை வந்து பொரிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் தக்காளி சேர்ப்போம். அப்போ பச்சையாக இருந்துச்சு அப்படின்னா வேகாது சீக்கிரமாக. நல்லா சாஃப்டான தக்காளியாக இருந்துச்சு, நல்ல பழுத்து இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக அந்த ரோஸ்ட்டோட மிங்கிலாயிரம் சூப்பராக இருக்கும்.
இப்போ இந்த மாதிரி எல்லாம் கிட்டத்தட்ட கட் பண்ணி எடுத்துட்டேன். குழம்பு வந்து இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டைலில் பண்ணலை, கொஞ்சம் வதக்கி தான் பண்ண போகிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணால். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை வெங்காயம் கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம், முழு ஜீரகம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி காரத்துக்கு ஏற்றபடி வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். நார்மலாக குழம்புக்கு சேர்க்குறத விட ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு கடுப்பு டேஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து உங்கள் குழம்பு கன்சிஸ்டன்சி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கலாம். இன்றைக்கி தேங்காய் இல்லை, அதனால் மட்டும்தான் நான் இந்த ஸ்டைலில் பண்ணுறேன். தேங்காய் வந்து 1-2 ஸ்பூன் மட்டும் இருந்துச்சு, அதை சேர்த்துக்கிட்டாச்சு. சேர்த்து இந்த மாதிரி வதக்கிட்டு நல்லா ஆற வச்சு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அடுத்ததாக ரோஸ்ட்டு பண்ணிடலாம். அதுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு கருவேப்பிலை 2 பச்சை மிளகாய் சேர்த்து தாளிச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் ஊற வச்சுருந்தோம்ல அந்த கருவாடை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இது வந்து நல்ல இந்த கருவாடே நல்லா பொரியிற ஸ்டேஜ் வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். இப்படியே நல்லா பொரிஞ்ச மாதிரி வந்துச்சு அப்படின்னா தான் ரோஸ்ட்டில் பண்ணும்போது நல்லா ரோஸ்ட் ஆகி சூப்பராக வரும். அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி வதக்கு வதக்குன்ட்டு இருக்கும், சாப்பிட நல்லா இருக்காது. எல்லா கருவாடும் இந்த மெத்தட்லாம் பண்ணலாம், ஆனால் முடிஞ்ச வரைக்கும் முள் இல்லாமல் எடுத்துக்கோங்க, அப்போ சாப்பிடும்போது டிஸ்டர்பாக இருக்காது, சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம், அந்த ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்றபடி வத்தல் பொடி மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது மூணுமே போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா வந்து ஆப்ஷனல் தான், தேவையில்லைன்னா தவிர்த்துக்கலாம். நிறைய பேர் வந்து மீனுக்கு சேர்க்கறதுக்கு விரும்ப மாட்டாங்க, உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இனி அந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாகி அந்த ஜூஸஸ் எல்லாம் வெளியே வந்து நல்லா ரோஸ்டாகி வரணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் ஆகும். இது வந்து குழம்புக்கு கொஞ்சமாக க்ளீன் பண்ண நெத்தலி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட வாழைக்காய் கத்திரிக்காய் ரெண்டும் இருந்தால் சேர்த்துக்கோங்க, என்கிட்ட இல்லாதனால சேர்த்துக்கலை. இப்போ வந்து அந்த பேஸ்ட் இருக்குல்ல மசாலா அரைச்சோம்ல, அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸி கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக புளி ஊற வச்சுருந்தேன், புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். ஆனால் எப்போவுமே நார்மலாக உங்களுக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னா அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சு அதுக்கப்புறம் நல்லா கறி சவந்து வர்றது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சைடில் நெத்தலி ரோஸ்ட் ஆகிட்டுருக்கா, அதையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வத்தல் வந்து வீட்டில் அரைக்கிற வத்தல் ஆனதுனால கலர்லாம் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு கலர்லாம் கொஞ்சம் அட்ராக்டிவாக வேணும் அப்படின்னா காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போது நெத்தலி வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. குழம்பு வந்து நல்லா கொதித்து காயட்டும், அது வரைக்கும் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பஜ்ஜியை போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு எண்ணெய் அடுப்பில் வச்சுக்கிறேன். வச்சு எண்ணெய் நல்லா சூடானதும் உதிரி உதிரியாக போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். இது வந்து சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷுக்கு பண்ணுறதுனால இப்படி உதிரி உதிரியாக போட்டு எடுத்துக்கணும், இல்லை அப்படின்னா வடை மாதிரி லைட்டாக தட்டி போட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி போட்டு ஒரு சைடு நல்லா பொரிஞ்சதும் திருப்பி போட்டு நல்லா கிறிஸ்பியாக வர்றது வரைக்கும் வதக்கி எடுத்துட வேண்டியதான். இப்போது ஹஸ்பண்ட் வந்து வரும்போது காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதெல்லாம் எடுத்து வைக்கணும். வெண்டைக்காய் நிறைய வாங்கிட்டு வந்திருந்தாங்க, பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க அதனால். அதுக்கப்புறம் கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அது வேக வைக்கிறதுக்கு வெட்டி போட்டிருக்கேன். இப்போது பஜ்ஜியெல்லாம் பொரித்து எடுத்துட்டேன். இப்போ என்னெல்லாம் இருக்குன்ட்டு காமிக்கிறேன். இது வந்து ரோஸ்ட்டு, அப்புறம் சாப்பாடு,
இது வந்து குழம்பு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஃபிஷ்ஷு கொண்டு வந்திருந்தாங்க, அதை பொரிக்கிறதுக்கு மசாலா தடவி வச்சுருக்கேன். வேலையெல்லாம் முடிஞ்சுது அப்படின்ட்டு கிச்சனை விட்டு வெளியே போகவும் வந்துட்டாங்க எல்லாம் வாங்கிட்டு. சரின்ட்டு திரும்ப எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன், மீன் பொரிச்சிருக்கேன், ரோஸ்ட்டு கிழங்கும் ரோஸ்ட்டும் செம சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் மீன் வந்து லாஸ்ட் பேட்ச் பொரிஞ்சிட்ருக்கு, இதை பொரித்து எடுத்து வச்சுட்டேன். இவ்வளோ பாத்திரம் மட்டும் க்ளீன் பண்ணணும். இப்போது சாப்பிட்டுட்ருக்கோம். செல்லில் எனி டைம் ஃபோனை பாட்டை போட்டு வச்சுட்டு தான் கேட்டுகிட்டே சாப்பிடுவார். டிக்டாக் பார்த்து பார்த்து பஞ்சு மிட்டாய் சாங் வந்து ரொம்ப ஃபேவரேட் அவருக்கு. அமேசானில் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன், பார்சல் வந்திருக்கு, என்னென்னு பார்க்கலாம். இது வந்து கொரில்லா ட்ரைபாடு, ரொம்ப நாளாகவே விலாகிங்க்காக வாங்கணும் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். இருக்கல அந்த ட்ரைபாடு. இது வந்து 550 ருபீஸ், 549. கேஷ் கரோவில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன், 50 ருபீஸ் வந்து லெஸ் ஆகிருக்கு, டோட்டலாக வந்து 600. பார்த்து இது கூட இன்னொரு மொபைல் ஹோல்டரும் வரும். இந்த மாதிரி இது பண்ணி இதில் மொபைலை வச்சுக்கலாம். அப்படி மொபைலை வந்து இந்த மாதிரி மாட்டிக்கலாம், இப்படி அழகாக ஸ்டாக் ஆகி இப்படி இருக்கும். இந்த ஆங்கிளில் வேணால் இப்படி மாட்டிக்கலாம், இல்லை இப்படியும் மாட்டிக்கலாம். ரெண்டு பக்கம் ஸ்க்ரூ மாட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ட்ரைபாடில் வந்து இந்த மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம், இப்படியும் ஃபிட் பண்ணலாம், இந்த மாதிரியும் ஃபிட் பண்ணி என்ன ஆங்கிளில் வேணுமோ மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம். இதில் வந்து கேமரா மாட்டுறதுக்குள்ளே அடாப்டர் கொடுத்துருக்காங்க, அதை அப்படி எடுத்துட்டு அதில் வந்து ஹோல்டர் மாட்டிக்கலாம். அப்படி இது வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தி தான், நல்லா ஸ்டெடியாக தான் இருக்குது. இதே இதில் 250 ருபீஸுக்கும் இருக்குது, 300க்கும் இருக்குது, அது வந்து கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்காது. நான் முன்னாடி வந்து 300க்கு தான் ஒரு ட்ரைபாட் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், ரொம்ப வருஷமாக நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து 13 இன்ச்சு. இது வந்து எப்படி வேணுமோ நம்ம வளைச்சிக்கலாம், அந்த மாதிரி வளைச்சி வச்சுக்கலாம், எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வளைச்சிக்கலாம். விலாக் எடுக்கிறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும், நான் அதுக்காக தான் வாங்கியிருக்கேன். நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கொஞ்ச நாள் கழித்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். இப்போது மார்னிங் வந்து 4:00 எழும்புறதுனால நைட்டுக்கும் சேர்த்து சாப்பாடே பண்ணிடுவேன், அப்போ மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள், லாண்ட்ரி பாஸ்கட் மேலே யார் உட்காந்துருக்கான். அதே மாதிரி அவனை ஜிஜினையா நீங்கள் வீடியோவில் காமிக்கலை அப்படின்ட்டு கூட கேட்டிருந்தீங்க. வேறு எதுவும் இல்லை, அவன் வந்து வர்றது கொஞ்சம் தயக்கப்படுவான், அதனால தான் இப்போது பாருங்கள் பேசாமல் நிற்பான். அவன்கிட்ட சொன்னால் அவன் பேசுவான், பேச மாட்டான். கொஞ்சம் ரெண்டு பேருமே நேரே ஆப்போசிட் கேரக்டர், ரெண்டு பேருமே ரொம்ப தயக்கப்படுவான். ஸோ அதனால தான் அவனுக்கு எப்போதும் ஃபீல் ஆகுது அவன் அப்போ வரட்டு அப்படின்ட்டு விட்டாச்சு. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, ரெண்டு பேரும் வயரை வந்து தள்ளிகிட்டே வந்து நின்றுட்டு இருந்தாங்க, சாப்பாடு ஃபுல்லாகி அதான் தூக்கி காட்டிகிட்ருக்காங்க அப்பாட்ட. விலாகும் இதோட முடியுது. என் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.